வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் ஒன் மல்டிபிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப் உடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். உலகம் முழுவதும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து அதை இன்னும் பெட்டராக யூஸ் பண்ண முடியும், நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதில் வந்து என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, லேட்டஸ்ட்டாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து அங்கே ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்க்குறவங்க பார்த்த உடனே டெலிட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்குது, ஸ்னாப் சாட்டில் இருக்குது, இப்போ வந்து வாட்ஸ்அப்லேயும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் ஏதாவது ஒரு சென்சிட்டிவான ஃபோட்டோ ஒன்று அனுப்புறீங்க, சப்போஸ் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று அனுப்புறீங்க, ஃபோட்டோவாக அனுப்புறீங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணி ஒரு தடவை பார்த்தோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிடும். இந்த ஆப்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்னாப் சாட், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இல்லைனா சென்ட் பண்ணுறக்கு வந்து விருப்பப்படுவாங்க, வாட்ஸ்அப்பில் வந்து அவ்வளோ சீக்கிரம் அனுப்ப மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பே வந்து அந்த ஃபீச்சரையும் கொண்டு வந்துருச்சு. இதை நீங்கள் எப்படி பண்ணணுன்னா, நீங்கள் போய் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், டெலிட் ஆஃப்டர் வியூவிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அனுப்பிச்ச ஃபோட்டோ அவங்க பார்த்த உடனே டெலிட் ஆயிடும். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் அனுப்புறதுக்கு இன்ஸ்டாகிராமோ ஸ்னாப் சாட்டோ தேடி போக வேண்டாம், வாட்ஸ்அப்லேயே அனுப்பலாம், அனுப்பிச்சோடனே டெலிட்டும் ஆயிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் ரொம்ப முக்கியமான ஃபீச்சர், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு தைரியமாகவே சொல்லலாம், ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டெக்னிக்கலான ஃபீச்சர். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் டெலிட் பண்ணிட்டீங்கனாலும் அதை வந்து ரிகவர் பண்ணலாம். இது எப்படி பண்ண முடியும்னா, நீங்கள் டெலிட் பண்ண மெசேஜ் வந்து குறைஞ்சது 7 நாளுக்குள்ளே இருக்கணும், 7 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அதை வந்து ரிகவர் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் வேணும், அந்த கம்ப்யூட்டரை வந்து நீங்கள் உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபோனுடைய இன்டர்னல் மெமரிக்குள்ளே போய் வாட்ஸ்அப் ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா வாட்ஸ்அப் டேட்டா பேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 2-3 ஃபைல்ஸ் கிடைக்கும். மெசேஜ் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு டேட் இயர் மந்த்லாம் போட்டு 2-3 ஃபைல்ஸ் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் நோட் பேடில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் அனுப்பிச்ச எல்லா மெசேஜுமே வந்து அங்கே நோட் பேடில் டெக்ஸ்ட்டாக சேவ் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா கூட ஏதாவது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனை இங்கே போய் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம மெசேஜ் அனுப்பும்போது சில வார்த்தைகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டாக இருக்கும், அதை வந்து நீங்கள் போல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க, இல்லைனா இட்டாலிக்ஸ் அதாவது கொஞ்சம் வேர்டு வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கும் அது மாதிரி பண்ணணும்னு நினைப்பீங்க, இல்லைனா ஸ்ட்ரைக் த்ரூ அடித்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் அனுப்பணும் அப்படின்னு நினைப்பீங்க. இது எப்படி அனுப்பணும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேர்டை வந்து போல்டில் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேர்டுடைய முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள் அதாவது ஸ்டார் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வேர்டு வந்து போல்டாக தெரியும். அடுத்தது ஸ்ட்ரைக் த்ரூ, அதாவது ஒரு வேர்டு வந்து டேஷ் போட்டு அடித்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேர்டை வந்து நீங்கள் வந்து அனுப்பணும், இப்படி அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டில்டா அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும், யூஸ்வலாக கீபோர்டில் வந்து ஏக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த சிம்பிளை வந்து வேர்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரைக் த்ரூ ஆயிரும். இதே நீங்கள் வந்து ஒரு வேர்டை இட்டாலிக்ஸில் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வார்த்தைக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து அண்டர் ஸ்கோர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேர்டு வந்து இட்டாலிக்ஸில் மாறிடும். அண்ட் மோனோ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இட்டாலிக்ஸ் மாதிரியே தான் இருக்கும், பட் இன்னும் வந்து வெர்டிகலாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த ஃபார்மேட்டில் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 3 காலன் வந்து ஆட் பண்ணலாம், அதாவது அஃபாஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக 3 வார்த்தைக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வேர்டு வந்து உங்களுக்கு வந்து மோனோ ஸ்பேஸ் ஃபார்மேட்டில் மாறிடும். இது வந்து நீங்கள் வந்து இப்போ பிஸ்னஸ் ரீதியாக யாருக்காவது மெசேஜ் அனுப்புறீங்க இல்லைனா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ்லாம் அனுப்புறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபார்மேட்டிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுடைய நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டாலும் எப்படி வந்து வாட்ஸ்அப் வந்து சேஞ்ச் பண்ணாமல் அதே அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறது அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு புது நம்பர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நம்பரை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய பழைய சாட் எதுவுமே இருக்காது. பழைய சாட் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதுக்கப்புறம் நம்பர்ஸ் காண்டாக்ட்ஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்து அந்த பழைய நம்பரோடவே போயிடும். இது வந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் பழைய நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அதில் செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் நம்பர் அப்படின்னு இருக்கும், அந்த சேஞ்ச் நம்பரில் போய் நீங்கள் எந்த நம்பர் மாற்ற போகிறீங்களோ அந்த நம்பருக்கு கொடுத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த நம்பருடைய ஓடிபி எடுத்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டே புது நம்பருக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ எப்போ நீங்கள் வந்து நம்பர் மாற்ற போகிறீங்க அப்படின்னாலும் இந்த ப்ராசஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுடைய பழைய சாட்ஸ் இமேஜஸ் வீடியோஸ் எதுவுமே வந்து உங்களை விட்டு போகவே போகாது. அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும், எப்படி வந்து ஒரே ஃபோனில் 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ வர லேட்டஸ்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களே
இப்போவே வந்து உங்களுக்கு ரெண்டு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் கொடுத்துட்றாங்க. அதாவது ஒரு வாட்ஸ்அப் இருக்கும், அது இல்லாமல் இன்னொரு வாட்ஸ்அப் இருக்கும், நீங்கள் வந்து ரெண்டு நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனில் வந்து அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரெண்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்தியாவே பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்கிட்டையுமே வந்து ரெண்டு நம்பர் இருக்குது, ரெண்டு நம்பர்லேயே வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி தேவைகளும் வந்துட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனில் வந்து ரெண்டு வாட்ஸ்அப் இல்லைனா நீங்கள் வந்து பேரலல் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதில் போய் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு வாட்ஸ்அப்பை தனித்தனியாக யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சருங்க. எந்த ஒரு மெசேஜிங் ஆப்னு இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த பிளாக் ஃபீச்சர் வந்து இருக்கும். அதாவது உங்களுக்கு யாராவது தொந்தரவு பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நம்பரை வந்து பிளாக் பண்ணிடலாம். பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்ப முடியாது, கால் பண்ண முடியாது, உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் பார்க்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த பிளாக்கிங் ஆப்ஷன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். சப்போஸ் உங்களை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பிளாக் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர். ப்ரொஃபைல் பிக்சர் தெரியவே தெரியாது ஒருத்தவங்க உங்களை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பிச்சு செக் பண்ணலாம். சப்போஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு டிக் மட்டும்தான் வரும், ரெண்டு டிக் வரவே வராது. அதாவது டெலிவர் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியவே தெரியாது. அடுத்த என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி பார்க்கலாம், கால் கனெக்ட் ஆகவே ஆகாது. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து சப்போஸ் இந்த ஒரு கான்டாக்ட் வந்து என்னை பிளாக் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அவங்கள ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் அந்த குரூப் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் அவங்க நிஜமாவே உங்களை பிளாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த குரூப்பில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, அந்த காண்டாக்ட் வந்து ஆட் ஆயிருக்கவே இருக்காது. இப்படியெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரி, சப்போஸ் ஒருத்தங்க வந்து உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக மெசேஜ் அனுப்பிச்சு ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த நம்பர் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு வெளியே வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மோட் வழியாக நீங்கள் அனுப்பலாம். நீங்கள் வந்து நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வேறு ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுலேருந்து அனுப்பலாம். அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்படி உங்களுடைய டேட்டா கம்மியாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கே வந்து 1 GB தான் நம்ம யூஸ் பண்ணிருந்தோம், இல்லைனா 2 GB தான் யூஸ் பண்ணிருந்தோம். இப்போ இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து 2 GB கொடுத்தாலும் நம்மளுக்கு பத்த மாட்டேது, அந்த அளவுக்கு டேட்டா யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்கு. அப்படி இருக்கும்போது வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேட்டா வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுங்க. ஒரு நாளில் வந்து நீங்கள் 1 GB செலவு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 700 MB வரைக்கும் வாட்ஸ்அப்பே எடுத்துக்கும். அதை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோன் பேசுகிறீங்க, வாட்ஸ்அப் கால்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டேட்டா நிறைய செலவாகும். அதை வந்து நீங்கள் லிமிட் பண்ணலாம். வாட்ஸ்அப்குள்ளே போய் கால் செட்டிங்ஸ்குள்ளே போய் லோ டேட்டா யூசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு நிறைய டேட்டா கன்சியூம் பண்ணாது. நீங்கள் என்ன தான் கால் பேசிட்டு இருந்தாலும் இருக்கிறதுலேயே மினிமம் டேட்டா தான் கன்சியூம் பண்ணும். அதுலேயும் உங்களுக்கு வந்து கால் வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுக்க ட்ரை பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ். ஸோ வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டவுன்லோட் ஆப்ஷன் வந்து எஸ்என் கொடுத்துருந்தீங்கன்னா யார் உங்களுக்கு எவ்வளோ பெரிய வீடியோ அனுப்பிச்சாலும் எத்தனை ஃபோட்டோஸ் அனுப்பிச்சாலும் நீங்கள் வந்து ஆன்லைனில் இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். ஸோ இது வந்து நிறைய டேட்டா வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லணும். அதை வந்து நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஒன்று, வைஃபை இருந்தால் மட்டும் ஆட்டோ டவுன்லோட் ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வைஃபை இருந்தாலும் ஆட்டோ டவுன்லோட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அது நோனே வந்து டிசேபிள் பண்ணி வச்சிடலாம். அப்படி டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா யார் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சாலும் இல்லை வீடியோ அனுப்பிச்சாலும் நீங்கள் போய் அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் அது டவுன்லோட் ஆகும், அப்படி இல்லைன்னா ஆகவே ஆகாது. இது வந்து ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 50 காண்டாக்ட் இருக்குன்னா 10 பேர் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 50 MB அப்படியே உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ எந்தெந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்களோ அந்தந்த வீடியோ மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டேட்டா வந்து சேவ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் வந்து யாருக்கு ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி ரிப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் அட் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாத்தோட நம்பர்ஸும் வரும். நீங்கள் வந்து காண்டாக்டாக சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த காண்டாக்ட் பேர் அடிச்சிங்கன்னா அது வந்து வந்துடும். அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் ரிப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் குரூப்பில் யாராவது ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, சப்போஸ் நீங்கள் வந்து அவங்களுக்கு அதை பர்சனலாக ரிப்ளை பண்ணணும் அந்த மெசேஜுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக அவங்க சாட்டில் போய் ரிப்ளை பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து அந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிப்ளை ப்ரைவேட்லி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் டைரெக்டாக வந்து அவங்களுடைய பர்சனல் சாட்டுக்கே போயிடும். இது இல்லாமல் குரூப்பில் வந்து ஏகப்பட்ட மெசேஜஸ் வரும். குரூப்லன்னு மட்டும் இல்லைங்க, மொத்தமாகவே வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய மெசேஜஸ் வரும். சப்போஸ் ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து ரொம்ப முக்கியமான மெசேஜ் அப்படின்னா நீங்கள் வந்து அதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்டார் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஸ்டார்ட் மெசேஜாக மாறிடும். சப்போஸ் நீங்கள் அந்த மெசேஜை திரும்ப தேடணும் அப்படின்னா கூட சர்ச்சில் போய் ஸ்டார் மெசேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் வந்து ஃபேவரட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மெசேஜெல்லாம் லிஸ்ட் ஆயிடும்.
வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி கால் வந்துகிட்டே இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஹிடன் ஃபீச்சர் இருக்குங்க. சப்போஸ் ஒரு காண்டாக்ட்லேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து செவரல் கால்ஸ் வந்துட்டே இருக்குது, உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது, அதை வந்து மியூட் பண்ணோம் அப்படின்னா அந்த காண்டாக்டில் போய் நீங்கள் வந்து மியூட் அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து 8 hours மியூட் பண்ணலாம், இல்லைனா 1 year கூட மியூட் பண்ணலாம். அப்படி மியூட் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அவங்க உங்களுக்கு கால் பண்ணால் கூட உங்களுக்கு கால் வரவே வராது, எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரவே வராது. இப்படி வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக நிறைய பேர்த்த வந்து கால் மட்டும் நீங்கள் வந்து பிளாக் பண்ணிடலாம். வாட்ஸ்அப் சேட்டில் வந்து நம்ம ஏகப்பட்ட இமேஜஸ் அனுப்புவோம், வீடியோஸ் அனுப்புவோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேலரியில் சேவ் ஆயிரும். எங்கெங்கே சேவ் ஆயிருக்கும் நம்மளுக்கே தெரியாது, திடீர்னு பார்த்தா அது வந்து எங்கேயாவது சேவ் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா சாட்ஸ் அப்படிங்கிற அந்த டேப்பில் போய் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய் சாட்ஸ்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து சேவ் மீடியா இன் கேலரி அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்லைடை வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வர இமேஜ் வந்து வாட்ஸ்அப் ஃபோல்டருக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், கேலரிக்கு போகவே போகாது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லா இடத்துலையுமே டெலிட் ஆகும். இது வந்து ப்ரைவசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபீச்சர் தான், அதாவது அனுப்பிச்ச மெசேஜை எப்படி வந்து அன்சென்ட் பண்ணுறது. நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த மெசேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி டெலிட் டு மீ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் டெலிட் ஆயிரும், அதாவது நீங்கள் அனுப்பிச்ச தடையும் உங்ககிட்ட இருக்காது, பட் யாருக்கு அனுப்பிச்சிங்களோ அவங்களுக்கு அந்த மெசேஜ் போய் சேர்ந்துடும், அவங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கும் டெலிட் ஆயிரும், உங்களுக்கும் டெலிட் ஆயிரும். இதை வந்து நீங்கள் வந்து அவசரப்பட்டு ஏதாவது மாற்றி அனுப்பிச்சிட்டிங்க, அனுப்பக்கூடாத மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்க, இல்லைனா அனுப்ப வேண்டிய ஆளுக்கு அனுப்பாமல் வேறு யாருக்காவது அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா சப்போஸ் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா கூட இவங்க வந்து டெலிட் பண்ணிட்டாங்க இந்த மெசேஜ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து அவங்களுக்கு போயிடும். ஸோ நீங்கள் ஏதோ டெலிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியுமே தவிர என்ன டெலிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இதில் வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது, நீங்கள் வந்து அனுப்பிச்ச எல்லா மெசேஜுமே டெலிட் பண்ண முடியாது, அனுப்பிச்சு 7 நிமிஷத்துக்குள்ளே மட்டும்தான் டெலிட் பண்ண முடியும். ஸோ வாட்ஸ்அப்புடைய லேட்டஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, இதில் நிறைய டிப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லலாம். ஏதாவது டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, இது இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஒரு ஒரு நாளும் வந்து வாட்ஸ்அப் வந்து ரிசர்ச் பண்ணி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. வேறு ஏதாவது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ் மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தென் இஸ் பாய் ஃப்ரம் டிகே.